அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். பொதுவா காலையில எழுந்திரிச்ச உடனே நாம என்ன செய்வோம், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு மொபைல் எடுத்து பார்ப்போம், அடுத்தது டீயோ காஃபியோ குடிப்போம். இந்த டீ காஃபி எதுக்கு, உடல்ல புத்துணர்ச்சிக்காக குடிக்கிறோம். இது நல்ல பழக்கமா? கண்டிப்பா கெட்ட பழக்கம். அப்போ இந்த டீக்கு பதிலா நாம என்ன குடிக்கலாம்? நான் சொல்றேன், இந்த டீயை நீங்க குடிக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். என்னென்ன ஆரோக்கியம் எப்படி மேம்படும் அப்படின்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், செரிமான கோளார், அஜீர்ண கோளார், ஆஸ்துமா, சைனஸ், கோல்டு, ஃபீவர், அல்சர், கேன்சர், பிபி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டயபெட்டிஸ், இப்படி பல விதமான நோய்களையும் தீர்க்கிற சக்தி இந்த டீக்கு உண்டு. இது என்ன டீனா, கொத்தமல்லி டீ. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, கொத்தமல்லி 50 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 20 கிராம், மிளகு 10 கிராம். இப்போ இதை மூணையும் நான் எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி, சீரகம், மிளகு. இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கலாம், கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ட்ரையா இருந்தா போதும். 50 கிராம் கொத்தமல்லிய போட்டு இதில் வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்தா போதும். அடுத்தது மிளகு, இதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது சீரகம், இதையும் வறுத்துக்கலாம். இந்த மூணையும் வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வீட்லேயே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ அந்த அடித்த பவுடரை தான் நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இது ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பட்டி, கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை பல கற்கண்டு வச்சுக்கலாம். இஞ்சி, அடுத்தது இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த 2 டம்ளர் தண்ணி 2 பேர் குடிக்கலாம். இந்த கொத்தமல்லி டீயை தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி பவுடரை இதில் போடலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இஞ்சியை போடுறதுனால நமக்கு சளி தொந்தரவு வராது. நான் ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி போட்டிருக்கேன், அதுவும் 2 ஸ்பூன். கருப்பட்டி இல்லாதவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணாதீங்க, அது உடல் ஆரோக்கியத்தை தான் கெடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இது 5 to 8 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இந்த டீ குடிக்கிறதுனால சைனஸ், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடனே ரெமிடி கிடைக்கும். அதேமாதிரி கோல்டு ஆரம்பித்தவங்க, கோல்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டீ குடிக்கிறதுனால சளி தொந்தரவுலேருந்து அவங்களுக்கு சரியாகும். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீயை வடிச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம குடிக்கலாம். இந்த டீ குடிக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். பெரியவங்க தினமும் காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம். குழந்தைங்க 4 வயசுக்கு அப்புறம் 1 டம்ளர் குடிக்கலாம், இல்லை 1/2 டம்ளர்னு சொல்லிட்டு காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்ஸை தெரிவிங்க.